திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்களாக முன்னாள் எம்பி கே பி கே குமரனின் மனைவி அனிதா குமரன் உள்ளிட்ட 5 பேரை நியமித்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு புதிய முறை வழிசாரா அறங்காவலர்களை நியமிப்பதற்காக இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகைக்குட்பட்ட சட்டப்பிரிவு 46(3) கீழ் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு ஆணை வெளியிடப்பட்டது. அறங்காவலர்கள் நியமனம் செய்ய உரிய பெயர் பட்டியல் தயாரித்து அரசுக்கு அளிக்க 7 உறுப்பினர்கள் கொண்ட மாநில குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் புதிய முறை வழிசாரா அறங்காவலர்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாப்பிள்ளையூரணி செந்தில், திருச்செந்தூர் மாநாடு தண்டுபத்துவை சேர்ந்த முன்னாள் எம்பி கே பி கே குமரன் மனைவி அனிதா குமரன், வடக்கு ஆத்தூர் ராமதாஸ், சென்னை சாந்தோமை சேர்ந்த அருள்முருகன், தூத்துக்குடி போல்பேட்டை சேர்ந்த கணேசன் ஆகியோரை முறை வழிசாரா அறங்காவலர்களாக நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அரசாணை வெளியிடப்பட்ட 30 நாட்களுக்குள் புதிய அறங்காவலர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்றும், புதிய தலைவர் தேர்வு செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் அறங்காவலர்கள் பதவியில் இருப்பார்கள் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.